ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அரைக்கீரை மசியலுங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு அரைக்கீரை. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கீரை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொச்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி, அதையும் நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட், 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ இந்த அரைக்கீரையை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா கீரையும் இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இது ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரையும் நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. அதில் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவில் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிச்ச எல்லாத்தையும் இந்த கீரையில் போட்டுக்கலாம். இந்த கீரையை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கீரை வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கீரை தனியாக தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீரை மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மரச்சட்டி தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கீரையை சூடாக இருக்கும்போதே இந்த மரச்சட்டிக்குள்ளார போட்டுக்கணுங்க. இந்த மரச்சட்டிக்குள்ளார போட்டு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இது மாதிரி ஓரங்களில் உள்ள கீரைகள்லாம் நம்ம தள்ளி விட்டு மசித்து எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த கீரை மசியல் ரெடி ஆகிடுங்க. பார்க்குறதுக்கு இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு கீரை. இந்த மாதிரி மரச்சட்டியில் செய்யும்போது கீரை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மண் சட்டியில் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இதுலேயும் கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கீரை வந்து நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம கீரை வந்து பாயில் பண்ண வச்சிருந்த தண்ணியை மரச்சட்டியில் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கீரையிலே நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம அரைக்கிற மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி அரைக்கிற மசியல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.